ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெமன் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுவும் லெமன்லே வெஜிடபிள் லெமன் ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. இந்த லெமன் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைடிஷாக காரசாரமான வாழைக்காய் வறுவலும் கூடவே செய்ய போகிறோம். இந்த இரண்டு விதமான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுறேன் இதுபோல் 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க இந்த இரண்டு விதமான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்ய ஒரு கடாயை சூடுபடுத்திக்குவோம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது வறுபட்டதும் இதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு பாதி சைஸ் கேரட்டு, கொஞ்சமாக 1/4 கொடமிளகாய், 1-5 பீன்ஸு கட் பண்ணி சேர்த்துருக்குங்க. கேரட் வந்து 50 கிராம் சேர்த்துருக்குங்க, பீன்ஸு 1-5 பீன்ஸு தாங்க. கொடமிளகாய் 25 கிராம் கட் பண்ணி சேர்த்துருக்கு, நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கு 2 நிமிஷத்துக்கு. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதோட இந்த ரைஸுக்கு, லெமன் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை, இப்போ நான் லெமனில் தாங்க நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இதோட 2 லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்துக்கு 2 லெமன் எடுத்துருக்கேங்க. 2 லெமன் கரெக்டாக இருக்குங்க. இப்போ லெமன் விட்டதுக்கப்புறம் மிதமான தீயில 2 நிமிஷத்துக்கு இது போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ லெமன் விட்டதுக்கப்புறம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாதுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா இந்த லெமன் வந்து நமக்கு கசந்து போயிடுங்க, சாதம் அப்புறம் நம்ம கிண்டும்போது கசுக்கிற மாதிரி இருக்குங்க. லெமன் விட்டதும் 2 நிமிஷத்துலேயும் நம்ம எடுத்துடணுங்க. இப்போ அடுப்ப சிம் பண்ணிக்கிட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பல பலன்ட்டு வடித்து வச்சுருக்குங்க. இது போல் தான் நமக்கு லெமன் ரைஸுக்கு இருக்கணுங்க. இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணாலும் பண்ணலாங்க, நம்மளுடைய விருப்பம் தான். சிம் பண்ணிவிட்டு செய்யுங்க, நல்லா மசாலா ஊறி வரும் இதில். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ இதோட வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து இதை கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் வெறும் லெமன் போட்டு செஞ்சுருப்போம், அதுபோல் இல்லாமல் வெஜிடபிள் சேர்த்து ஒரு வாட்டி செய்து பாருங்கள். அதனுடைய சுவையே தனி தாங்க. ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பும்போது, இல்லை ஆஃபீஸுக்கு நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது இது போல் ஒரு வாட்டி செய்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க, டைமும் அதுக்கு எடுபடாதுங்க. இப்போ நம்ம வாங்க வாழைக்காய் வறுவல் பார்த்துடலாம். இப்போ சாதம் ஊறட்டுங்க. நான் 1 மீடியம் சைஸ் வாழைக்காய் இதை அவுச்சி எடுத்துருக்கேங்க. தண்ணியில் நல்லா கட் பண்ணிட்டு 1-5 நிமிஷம் 1/2 வேக்காடு அவிச்சு எடுத்துருக்கேன். ரொம்பவும் அவிக்கலைங்க, 1/2 வவியல் தாங்க அவிச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் தள்ளி மிளகாத்தூள், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் வாழைக்காவில் ஆல்ரெடி உப்பு போட்டு அவிச்சிருக்கேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாங்க மசாலாவை. நம்ம வாழைக்காவை இது போல் நம்ம வறுத்திங்கன்னா அதிக டைம் எடுக்காதுங்க, சட்டுன்னு வறுத்தரலாம். அதே மாதிரி நமக்கு வாய்வும் அதிகம் பிடிக்காதுங்க. நம்ம வாழைக்காவை அவிச்சிட்டு தண்ணியை வடிச்சிடுறோம், அதனால் அந்த வாழைக்காய் வாய்வும் கிடையாதுங்க. அதனால் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதோட அதிக எண்ணெயும் குடிக்காது நம்ம அவிச்சு செய்கிறதுனால. இப்போ வாழைக்காயை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கூட இதை ஊற விட்டுடுங்க. ஊற விட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க, மசாலா ஊறி. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயை ஃபுல்லாக தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வாழைக்காயை ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ எல்லா வாழைக்காயும் வச்சாச்சுங்க. இப்போ சுத்திருன்னு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஆயில் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. நம்ம வாழைக்காயை அவிச்சு வறுக்கிறதுனால அதிகம் எண்ணெயும் தேவைப்படாதுங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. காரசாரமான வாழைக்காய் வறுவல். இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு பக்காவான சைடிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வறுவல் ஒரு வாட்டி இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள். அவிச்சு ரொம்ப டைமும் ஆகாது, எண்ணெயும் அதிகம் ஆகாதுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய லெமன் ரைஸ் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ஒரு வாட்டி செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் இது போல் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.